ஜெயம் சரவணன் அவர்கள்கிட்ட நான் எப்போவும் ஃபோன் பண்ணி திடீர் திடீர்னு ஏதாவது சந்தேகங்களை கேட்பேன். அவரும் எனக்கான பதில்களை நிறையா விரிவாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படித்தான் ஒரு தடவை குலதெய்வம் பற்றின ஒரு பேச்சு வந்துச்சு. அப்படி ஜெயம் சரவணன் அண்ணன்கிட்ட நான் வந்து குலதெய்வம்ங்கிறது பற்றி நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கே, அது பற்றி நம் ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தை இருக்காது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க பிறக்கிறாங்க, அடுத்தவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகளே பிறக்கிறாங்க, மூணாவதாக இருக்கிறவருக்கு குழந்தையே இல்லை, இது ஏதாவது குலதெய்வ குறையா அப்படிங்கிற கேள்வியை ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். ஆண் குழந்தை இருந்தால் குலதெய்வ வழிபாடு தொடரும்ங்கிற கருத்தை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கிட்டு சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே சமயம் பெண் குழந்தையை மட்டும் பெற்றவர்கள் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுலேயும் குழந்தை பாக்கியமே இல்லாதவர்கள் சொல்ல முடியாத வருத்தத்துக்கு ஆளாகியிருப்பாங்க. இவங்களுக்கு நான் இப்போது கூறுகிற கருத்து மனசை இதமாக்கும், நான் அதையே உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆண் வாரிசை கொண்டவர்கள் அவர்களுடைய காலத்திற்கு பின் வருடா வருடம் திதி அப்படின்னு சொல்லப்படுகிற தர்ப்பணம் செய்ய கடமை உடையவர்களாக ஆயிடுறாங்க. பெண் குழந்தையை பெற்றவர்களுக்கு அந்த கவலை தேவையில்லை. ஏன் தெரியுமா? இனி அவர்களுக்கு மறுஜென்மம் அப்படிங்கிறதே இல்லை. யாருக்கு? இறந்து போனவங்களுக்கு. அதாவது ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவங்களுக்கு அந்த இறந்து போனவருக்கு பொண்ணு மட்டும்தான் இருக்காங்க, மகள் மட்டும்தான் உண்டு. அப்படின்னா அச்சா, ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு கூட ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஜோதிடர் நம்ம ஜெயம் சரவணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அவருக்கு உண்டான திதி முதலான காரியங்களை செய்யறதுக்கு பெண் குழந்தை தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. ஏன்னாக்க அந்த இறந்து போனவருக்கு மறுஜென்மம் அப்படிங்கிறதே இல்லை. இனி பிறப்பு இல்லாதவர்களுக்கு தர்ப்பணம் எதற்கு? அதனால தான் குலதெய்வ வழிபாடுங்கிறது முற்றுப்பெறும் அப்படிங்கிற வேதனையை விட பிறப்பில்லாத பெருவாழ்வு அவர் அடைகிறாருங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற. வாரிசே இல்லாதவருக்கு கணவனும் மனைவியும் இருக்காங்க, குழந்தையே பிறக்கலை. அப்போ வாரிசே இல்லாதவர்களுக்கு? வாரிசே இல்லாதவர்களுக்கும் இதே பதில்தான் அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் பிள்ளைகளுக்கு பாட்டன் முப்பாட்டன் கொள்ளுத்தாத்தா எள்ளுத்தாத்தான்னு அவங்க பெயர்களையும் அவர்களையும் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ தாத்தா பெயரை தவிர முன்னோர் பெயர்கள் பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதே இல்லை. அதை கற்றுக் கொடுங்க. உங்களுக்கு தெரியலையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஒரு சிலருக்கு நான் பல வருஷமாக என் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு வரேன், எல்லா பேரையும் சரியாக சொல்லுவேன், ஆனால் இப்போ ஒரு தாத்தா பேரை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இது உங்களுடைய மறதி இல்லை. எந்த பாட்டன் பேரை நீங்கள் மறந்துடுறீங்களோ அவர் சொர்க்கத்துக்கு சென்றுட்டார்னு அர்த்தம். எனவே மறந்தவர் பெயரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மெனக்கெடாதீங்க அப்படின்னே ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறார். சரி, என் குலதெய்வத்தை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? எளிமையான விளக்கத்தின் மூலமாக தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு குலசாமியை தெரிந்து கொள்வது பற்றி சொல்கிறார். உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் உங்கள் குலதெய்வத்தை குறிக்கிற இடம், அதாவது லக்னம் அப்படிங்கிற கட்டம் ஒன்று அப்படின்னு எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடிகார சுற்றுப்படி அப்படியே எண்ணிட்டு வந்தால் ஐந்தாவது இடம் குலதெய்வத்தை காட்டுகிற இடம். சரி, கட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அஞ்சில் சூரியன் இருக்க சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து ஆரம்பித்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே சூரியன் இருந்தால் சிவன் சம்பந்தப்பட்ட தெய்வம் தான் குலதெய்வம். சந்திரன் இருந்தால் சாந்த சுரூப சக்தி வடிவமாக திகழ்கிற அம்மன் எதுவோ அந்த அம்மன் தான் உங்களுக்கு குலதெய்வம். செவ்வாய் அந்த ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா முருகப்பெருமான் தான் உங்களுக்கு குலதெய்வம். அதே போல் சக்தியே வடிவான அம்மன் தெய்வங்கள் குலதெய்வம். ஒன்று முருகப்பெருமான், இல்லைன்னா சக்தி வடிவமாக திகழ்கிற அம்மன், இதுதான் குலதெய்வமாக இருக்கும்.
புதன் இருக்க மகாவிஷ்ணு தொடர்புடைய ஆலயங்கள் குலதெய்வமாக இருக்க வாய்ப்புண்டு. குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்தால் சித்தர்கள் ஞானிகள் அப்படியான தொடர்புடைய ஒரு ஆலயம்தான் உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும். சுக்கிரன் இருந்ததுனாக்க, சுக்கர பகவான் இருந்தார்னா மகாலட்சுமியோ பெருமாளோ குடிகொண்டிருக்கிற ஆலயங்கள் தான் உங்களுக்கான குலதெய்வங்கள். சனி பகவான் இருந்தார் ஐந்தாம் இடத்துல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற எல்லை தெய்வங்களோ ஐயனார் ஐயப்பன் சாஸ்தா மாதிரியான தெய்வங்களோ உங்களுக்கு குலதெய்வமாக இருக்க வாய்ப்புண்டு. ராகு இருக்க இரத்த பலியை கேட்கிற தெய்வங்கள் கிராம தேவதைகள் அவங்க தான் உங்களுக்கு குலதெய்வம். உக்கிரமான பெண் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள், இரத்த பலி கேட்கிற தெய்வங்கள், உக்கிரமான பெண் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், இப்படியான தெய்வங்களில் ஒன்று தான் குலதெய்வமாக இருந்து வழி நடத்திட்டு வருது. கேது இருந்தாக்க எல்லையில் இருக்கிற பெண் தெய்வங்கள், கூரை கூட இல்லாமல் வெட்ட வெளியில் இருக்கிற தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஊருக்காக தியாகம் செய்து சாமியாகவே மாறியிருக்காங்க இல்லையா அவங்க. சித்தர் பீடங்கள் ஜீவ சமாதி இருக்கிற இடங்கள்னு ஏதோ ஒரு விஷயம்தான் உங்களுக்கான குலதெய்வமாக இருக்கும். இப்படித்தான் குலதெய்வத்தை நம்ம ஜாதகத்தின் மூலமாகவே கண்டறிந்து கொள்ளலாம் அப்படின்னு ரொம்ப அழகாக எளிமையாக ஒரு கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி எனக்கு சொன்ன அந்த ஜெயம் சரவண அண்ணனுக்கு நன்றி. நீங்களும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடரை போய் பார்த்து உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன, அங்கே என்ன இருக்குது, உங்கள் குலதெய்வம் என்ன அப்படிங்கிறத இதோடு ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது நமக்கு தெரியாதா என்ன.